வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண போகிறோம். இது ஒரு 6 மாதத்துக்கான ஒரு டாஸ்க். யோகா மூலம் எப்படி வந்து தொப்பையை குறைக்கிறது. இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து என்னோடய தொப்பையை நான் காட்டுறேன். இதை வந்து 6 மாதத்தில் எவ்வளவு குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத 6 மாதத்திற்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இல்லை பார்ட் பார்ட்டாக 3 மாதத்துலேயும் அதுக்கடுத்த 3 மாதத்துலேயும் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் டேப் எடுத்து என்னோடய இடுப்பு சைஸு அந்த தொப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு மெசரிங் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதே இது 3 மாதத்தில் எப்படி இருக்குது, 6 மாதத்தில் எப்படி இருக்குது. இந்த யோகாவை கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு என்ன வந்து பலன் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இடுப்பில் வந்து இந்த தொப்பை பகுதியை வந்து நான் வந்து உங்களுக்கு மெசரிங் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்க, கொஞ்சம் டைட்டா வச்சோம்னா 40 வருது. கொஞ்சம் நார்மலாவே வைப்போம். சரியா அளந்து நம்ம வந்து பாக்குறப்ப எவ்வளவு வருது அப்படின்னா, நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து 41 வருது. இதை நம்ம வந்து குறைக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன ஆசனம் வந்து பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோ பதிவுல நான் கொடுக்குறேன். அதாவது நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்லக்கூடிய முதல் ஆசனம் வந்து பத்மாசன நிலையில் அமர்ந்துக்கிட்டு யோக முத்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனத்தை நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 ஆசனங்கள் சம்மந்தப்பட்டது. முதல் ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம்னு சொல்லுவாங்க. அந்த பத்மாசன நிலையில் அமர்ந்து யோக முத்திரா அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பண்ணணும். இதுக்கடுத்து 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனம் இருக்குது. இப்போ வந்து இந்த பத்மாசன நிலையில் அமர்றதையும் இந்த யோக முத்ராங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிச்சிடுறேன். அடுத்த நெக்ஸ்ட் பதிவில் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து இன்னொரு ஆசன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தொப்பையை வந்து நம்ம குறைக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மினிமம் வந்து 10 மினிட்ஸ் பண்ணலாம். முதலில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அமர்ந்து இதற்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து யோக முத்திரா, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நிலையில வந்து பத்மாசனம் அமர்ந்திருக்கோம். இதுக்கடுத்து யோக முத்திரா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 கைகளை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த தலைப்பு வந்து தரையில தொடுபடி அது வந்து குளிரும். இது பேர் வந்து யோக முத்திரான்னு சொல்லுவாங்க. அதாவது குளியும் போது என்ன செய்யணும், நம்ம வந்து குளியும் போது மூச்சை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் தரையை தொட்ட பின்னாடி எப்பயும் போல நார்மல் நிலையில இருக்கலாம். மறுபடியும் எழும்போது மறுபடியும் மூச்சை வந்து நம்ம வந்து மெதுவாக நம்ம வந்து இழுத்துக்கலாம். பார்க்கலாம். இந்த நிலையில தான் நம்ம வந்து செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த தலைப்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து தொடாது. ரெகுலராக அதை பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இந்த வயிறு பகுதி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போகும். இதை நம்ம வந்து ரெகுலராக பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு ஸ்கோர் வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். பாருங்க, உங்களுக்கு கொடுத்த இந்த வீடியோ பதிவை வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.